தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2024-2025 தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாய்மானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி, மதுரவாயல் அருள்மிகு மார்க்கசகாயீஸ்வரர் திருக்கோயில் 800 ஆண்டுகள் பழமையானது திருக்கோயிலாகும். இத்திருக்கோயில் அருணகிரிநாதருக்கு வழிகாட்டிய திருக்கோயில் என்று வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இத்திருக்கோயிலுக்கு கடந்த 24/6/2022 அன்று மிக சிறப்பான முறையில் குடமுழுக்கு நடைபெற்றது. திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் பயன்பெற அன்னதான திட்டம் கொண்டுவர ஆவண செய்யப்படுமா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அன்னதானம் கொடுக்கதா இருந்தால் ஏன் தொகுதியிலையும் வள்ளியூரில் முருகன் கோயில், பனகுடியில் ராமலிங்கசாமி திருக்கோயில், பழவூரில் நாரம்புநாதர் ஆலயம், ராதாபுரத்தில் நித்திய கல்யாணி அம்மன் கோயில், இதுலேயும் ஒவ்வொரு கருணையை காட்டுங்க, சேர்த்து சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக பேரவைத் தலைவர் வைத்த கோரிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில், நீங்கள் கோரிய அந்த 2 திருக்கோயில்களில் 4, மொத்தம் 4, அதில் 2 திருக்கோயில்களில் 70 லட்சம் ரூபாய் செலவில் அன்னதான மண்டபம் கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த 2 திருக்கோயில்களிலும் ஒருவேளை 50-50 என்ற நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது. நிதி ஆதாரம் இல்லாவிட்டாலும் மேலும் நீங்கள் கோரிய அந்த வள்ளியூர் போன்ற திருக்கோயில்களுக்கு இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய உத்தரவை பெற்று அந்த 2 திருக்கோயில்களும் அன்னதான திட்டத்தில் சேர்த்துக்கொள்ளப்படும். நம்முடைய உறுப்பினர் கோரிய இந்த மார்க்கண்டீஸ்வரர் ஆலயம் என்பது 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணி தொடங்கப்பட்டது. 13 ஆண்டுகள் நிலுவையிலே இருந்த திருப்பணியை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் கடந்த ஆண்டு குடமுழுக்கு நடந்து முடிந்திருக்கின்றது. இந்து சமய அறத்தொழில் வரலாற்றில் தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்களில் அன்னதானம் போடுவதில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய அரசு திராவிட மாடல் அரசு என்பதற்கு ஒரே ஒரு மேற்கோளை காட்டுகிறேன். 9 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை கொண்டு வந்து ஒரு நாளைக்கு 92,000 பேர் அன்னதானம் தமிழக திருக்கோயிலே உணவருந்தி வருகிறார்கள். அந்த அன்னதானத்திற்கு செலவாகின்ற செலவு ஆண்டிற்கு 111 கோடி ரூபாயை ஆண்டிற்கு செலவு செய்து வருகின்றோம். இந்திய ஒன்றியத்திலேயே தமிழகத்தில்தான் உணவு தரமோடு வழங்கப்படுகிறது என்ற சான்றிதழ் ஒன்றிய அரசால் வழங்கப்படுகின்றது. அப்படி வழங்கப்படுகின்ற சான்றுகளில் 523 போக் எனப்படுகின்ற சான்றிதழ் தமிழகத்திற்குத்தான் இந்தியாவிலேயே அதிகமான சான்றிதழ்களை பெற்ற மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு, வாழும் வள்ளலார், நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில் எங்கும் மகிழ்ச்சி எதிலும் மகிழ்ச்சி என்பது போல் இறை அன்பர்கள் இறைப்பசியோடு வருபவர்களுக்கு வயிற்றுப்பசி இல்லாமல் அனுப்புகின்ற முதல்வராக இந்த ஆட்சி திகழ்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மருதமலை முருகர் திருக்கோயிலை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு நிலுவையிலே இருந்த அந்த மின் தூக்கி பணி இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பொற்கரங்களால் துவக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கோயில் மாஸ்டர் பிளான் வரைவு திட்டத்தின்படி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணி நடந்து வருகின்றன. வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைப்பதில் இருக்கின்ற பல்வேறு சிக்கல்களை நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய வீட்டு வசதித்துறையின் அமைச்சர், அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற இருவரும் சேர்ந்து கலாய்வு செய்து இருக்கின்றார்கள். அது தொடர்ச்சியாக நானும் வனத்துறையுடன் பேசியிருக்கின்றேன். ஏற்கனவே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பழுதடைந்த அந்த சாலை சுமார் 1,40,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. உறுப்பினுடைய அந்த கோரிக்கை பரிசீலனையில் இருக்கின்றது. வெகு விரைவில் அதை செயல்பாட்டிற்கு வருவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றச்சாட்டாக அவையின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக 2021 பிப்ரவரி மாதம் 26 காலையிலே அந்த ரோப்கார் மக்கள் பயன்பாட்டிற்கு அன்றைய அரசு அர்ப்பணித்ததாக கல்வெட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பணி என்பது 50% பணிகள் கூட முடிவிடாத நிலையில் தவறான தகவலின் அடிப்படையில் அந்த ரோப்காரை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதாக அறிவித்து விட்டார்கள். அதன் பிறகு நம்முடைய உறுப்பினர் வைத்த கோரிக்கையை ஏற்று
1201 படிகள் கொண்ட அந்த மலைக்கு நானும் நேரடியாக சென்று அதிகாரிகளை அழைத்து சென்று ஆய்வு செய்தோம். கிட்டத்தட்ட கழிவறைகள் இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, பயணிகள் வருகின்ற போது தங்குவதற்கு பக்தர்கள் தங்குகின்ற கூடம் இல்லை, அதேபோல் தண்ணீர் வசதி இல்லை, வருகின்ற வாகனங்களை நிறுத்துவதற்குண்டான வாகன நிறுத்துமிடம் இல்லை. இவையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவை பெற்று தற்போது 1,80,00,000 ரூபாய் செலவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வெகு விரைவாக அடுத்த மாதம் இறுதிக்குள் அந்த ரோப்கார் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்குண்டான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் சோளிங்கர் மலையினுடைய ரோப்காரும் அதே நாளில் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. எந்த பணிகளும் நிறைவேறாமல் நம்முடைய மாவட்ட அமைச்சர் காந்தி அவருடைய தனிப்பட்ட முறையில் 12 கோடி ரூபாய் உபயதார நிதி பெற்று தற்போது அனைத்து பணிகளையும் நிறைவு செய்து இந்த மாத இறுதிக்குள் அதை மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொற்கரங்களால் ஒப்படைக்க இருக்கின்றார் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.